வணக்கம். நான் தான் உங்க நிர்மல் ராஜன். வெல்கம் டு மை சேனல் நிர்மல் சமையல். என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஜீரா ரைஸ். இந்த ஜீரா ரைஸ 10-15 மினிட்ஸ் குள்ள பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இதுக்கு என்ன தேவையான இன்கிரீடியன்ஸ் பத்தி. ரெண்டு ஸ்பூன் நெய், மூணு ஸ்பூன் ஆயில், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு, நாலு பட்டை, ரெண்டு ஏலக்காய், சீரகம். ஏன் இவ்வளோ எடுத்துருக்கோம்னா, ஜீரா ரைஸ்னால ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம். கேஷ்யூ நட்ஸ் ஒரு 6-7 எடுத்துக்கலாம். மல்லி வந்து கார்னிஷ்காக, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு லைட்டாக ஒரு வாசனைக்காக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1.5 வெங்காயம், 3 பச்சை மிளகா, 1/2 கப் ரைஸ், நார்மல் ரைஸ். உப்பு தேவையான அளவு. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுவோம். நம்ம ஜீரா ரைஸ்னால 1.5 கப், அப்போ தான் உதிரியாக வரும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சிடலாம். 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் வந்து லாஸ்டாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 1 கிராம்பு, சின்னதாக 4 பட்டை, 1 பிரிஞ்சி இலை. நெக்ஸ்ட் 6-7 கேஷ்நட்ஸ், லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும்போது வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1/2 வெங்காயமும், 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இது லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரையும் ஃபாட்டி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும் வந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம லைட்டாக கலக்கிக்கலாம். நல்லா பச்சை இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். 25-30 மினிட்ஸ் ஊற வச்ச ரைஸ் பண்ணி லைட்டாக வடித்து போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் தண்ணி. மூடி வச்சாச்சு. ஃபுல் ஃப்ளேம்ல ஒரு விசில் வர வரை வச்சுக்கோங்க. ஃபுல் விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. திறந்துடலாம். சூப்பர், நல்ல வாசனை உள்ளா இருக்கு. ஆஹா, சூப்பராக வாசனை வருது. நெக்ஸ்ட் கீ விட்டு கீ நல்லா விட்டுக்கலாம். வா, கீ வாசனை சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம மல்லி போட்டு நல்லா இப்படி போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவையான ஜீரா ரைஸ் ரெடி. இப்போ இந்த ஜீரா ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான்வெஜ் நல்லாயிருக்கும், சின்ன மசாலா நல்லாயிருக்கும், பன்னீர் பட்டர் மசாலா நல்லாயிருக்கும். இன்னைக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, வெஜ் குருமாவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாம்.
சூப்பராக இருக்கனால ரைஸ் உதிரியா ஜீராவோட டேஸ்ட் நிறையா இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன நாங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. We'll be right back.